திருப்பூர் பாச நிறுவன இயக்குநரை பணம் கேட்டு மிரட்டியதாக தொடரப்பட்ட வழக்கில் ஐபிஎஸ் அதிகாரி பிரமோத்குமார் கோவை சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜரானார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் வழங்க கேட்போம். ஸ்ரீனிவாசன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். கோவை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. இந்த நீதிமன்றத்தில் திருப்பூரை மையமாக கொண்டு பாசி நிதி நிறுவன மோசடி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட குற்றவாளிகளை மிரட்டி பணம் பெற்றதாக கோவை மேற்கு மண்டல முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த பிரமோத்குமார் அவர்கள் மற்றும் அவருடன் உடனடியாக இருந்த டிஎஸ்பி, இரண்டு இன்ஸ்பெக்டர், ஒரு எஸ்ஐ உட்பட மொத்தம் ஐந்து நபர்களை குற்றவாளிகளாக பதிவு செய்யப்பட்ட சிபிஐசிஐடி வழக்கு, அது சிபிஐக்கு மாற்றப்பட்டு இந்த வழக்கு விசாரணை நீண்ட ஆண்டுகளாக விசாரணை ஏற்பட்டது. இதனை விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீனிவாசன்.